வணக்கம். வைக்கம் சத்யாகிரகத்தின் நூறாம் வருஷம் கம்பீரமாக நடத்தான் ஏற்பாடு செய்திருக்கின்ற பகமானப்பட்ட கேரள முக்கியமந்திரியும் என்ற பிரியப்பட்ட சகாயமாய திரு பினராயி விஜயன் அவர்களே, பகமானப்பட்ட மந்திரிமாரே, பகமானப்பட்ட கேரள பிரதிபக்ஷ நேதாபு அவர்களே, பகமானப்பட்ட நியமசபா நேதாபு அவர்களே, பகமானப்பட்ட நியமசபா சமாஜிகரே, பகமானப்பட்ட பார்லிமெண்ட் அங்கங்களே, டிஎம்கே ட்ரெஷரர் திரு டி ஆர் பாலு எம்பி அவர்களே, தமிழ்நாடு சிபிஎம் செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களே, எஸ்என்டிபி ஜெனரல் செக்ரட்டரி, கேபிஎம்எஸ் ஜெனரல் செக்ரட்டரி, கேரள நவோதன சமிதி ஜெனரல் செக்ரட்டரி மற்றும் பிரதானப்பட்ட கேரள பார்ட்டி நேதாக்களே, திராவிட பாஷா குடும்பத்தில் பட்ட மலையாளம் சம்சாரிக்குன்ன கேரளத்தில் என்ற பிரிய சகோதரி சகோதரன்மாரே, நீங்கள் எல்லாருக்கும் ஆத்தியம் சுவாகதம். இப்பரிபாடி சங்கடைப்பிடி சேர்ந்து தமிழ் மக்களுடைய பெயரில் என்ற நன்னி அறிவிக்குன்னு கடந்த மார்ச் 6 நாளன்று நாகர்கோவிலில் நடந்த தோல் சீலை போராட்டத்தின் 200th ஆண்டு விழாவில் நானும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் கலந்து கொண்டோம். அந்த கூட்டத்தில் பேசிய நான், வைக்கம் போராட்டம் நடந்து 100 ஆக போகிறது, அதனை தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் இணைந்து வைக்கம் 100 வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். எனக்கு பிறகு பேசிய மாண்புமிகு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் அதனை உறுதிப்படுத்தி பேசினார்கள். எங்கள் நடத்தாம் தாங்கள் வரணும்னு ஆ வேதியிலே வச்சு தன்னை சகாபு பினராயி விஜயன் என்ன சுவாகதம் செய்து உடல் கொண்டு வேற வேற என்னாலும் சிந்த கொண்டு நம்ம உண்ணான்னு அப்போது என்ன ஆதம் தெளிச்சு. சில நாட்களில் கேரள அமைச்சர் திரு சாஜி செரியன் அவர்களை சென்னைக்கு அனுப்பி வைத்து என்னை சந்திக்க வைத்தார்கள். வைக்கம் 100 விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். மாண்புமிகு சகோதரர் பினராயி விஜயன் அவர்கள் அழைத்து நான் இதுவரை வராமல் இருந்ததில்லை. தமிழ்நாட்டில் இப்போ நியமசபா நடக்குன்னு என்னாலும் வைக்கம் சத்தியாகிரகத்தின் 100 வாசிகத்தில் நிச்சயம் பங்கெடுக்கணும் என்னுள்ளத்தினால் நான் இவ்விட எத்திரியாக்கணும். கேரளாவே இங்கு திரண்டு வந்திருக்கிறது என்று சொல்லத்தக்க அளவில் மிக பிரம்மாண்டமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வைக்கம் என்பது இப்போது கேரள மாநிலத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு எழுச்சியை உணர்ச்சியை ஏற்படுத்திய ஊர். 1924 ஆண்டு வைக்கத்தில் நடந்த போராட்டம் என்பது கேரளத்தின் சமூக நீதி வரலாற்றில் மட்டுமல்ல தமிழ்நாட்டு சமூக நீதி வரலாற்றிலும் மகத்தான போராட்டம். இன்னும் சொன்னால் இந்தியாவுக்கே வழிகாட்டிய போராட்டம். வைக்கம் போராட்டம்தான்
மகர் போராட்டத்தை நடத்துவதற்கு எனக்கு தூண்டுதலாக அமைந்திருந்தது என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பிற்காலத்தில் எழுதினார்கள். வைகோ போராட்டத்தின் தூண்டுதலால் தான் தீண்டாமைக்கு எதிரான போராட்டங்களில் அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் அதிகம் கவனம் செலுத்தினார்கள். தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஈரோட்டிலும் சுசீந்திரத்திலும் திருவண்ணாமலையிலும் மதுரையிலும் திருச்சியிலும் மயிலாடுதுறையிலும் கோவில் நுழைவு போராட்டங்களை நடத்துவதற்கான தூண்டுகோலாக இருந்தது வைக்கம் போராட்டம்தான். எனவே சுயமரியாதை சமூக நிதி போராட்டத்தின் தொடக்கமான வைக்கம் மண்ணில் நிற்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். வெற்றி பெருமிதத்தோடு நான் இங்கே கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன். சூத்திரர்கள் என்றும் பஞ்சமர் என்றும் அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களை தலைநிமிர வைக்க கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் சீர்திருத்த இயக்கமானது பல்லாண்டு காலமாக செயல்பட்டு வருகிறது. இதனை சீர்திருத்த இயக்கமாக மட்டுமே சுருக்கி சொல்லிவிட முடியாது. இவைதான் புரட்சி இயக்கங்கள். கேரளாவில் புரட்சி இயக்கம் என்பது நாராயண குரு, டாக்டர் பல்பு பத்மநாபன், குமாரன் ஆசான், ஐயன் காளி, டி கே மாதவன் ஆகிய தலைவர்களால் வரிசையாக நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டு புரட்சி இயக்கமானது ராமலிங்க வள்ளலார், ஐயா வைகுண்டர், அத்திப்பாக்க வெங்கடாசலனார், பண்டித அயோத்திதாசர், டி எம் நாயர், தந்தை பெரியார் ஆகிய தலைவர்களால் வரிசையாக நடத்தப்பட்டது. இதில் கேரளாவைச் சார்ந்த டி கே மாதவன் அவர்களும் தமிழ்நாட்டைச் சார்ந்த தந்தை பெரியாரும் இணைந்து நடத்திய வெற்றி போராட்டம்தான் வைக்கம் போராட்டம். ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்கள் வைக்கம் கோயில் தெருவில் நடந்து செல்ல தடை விதிக்கப்பட்டதை உடைக்க தீண்டாமை ஒழிப்பு குழு அன்றைய காங்கிரஸ் கட்சி தலைவர்களால் அமைக்கப்பட்டது. 1924 மார்ச் 30 நாளன்று தடையை மீறி அந்த தெருவுக்குள் நுழையக்கூடிய சத்தியாகிரகம் தொடங்கப்பட்டது. தொடர்ச்சியாக காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். முக்கியமான 19 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த போராட்டமே இனி நடக்காது என்ற நிலைமை உருவான போதுதான் அந்த நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த தந்தை பெரியாருக்கு கேரள தலைவர்கள் கடிதம் எழுதி வரவழைக்கிறார்கள். நீங்கள் வந்து இந்த போராட்டத்திற்கு உயிரிட்ட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் இருந்தது. உடனடியாக பெரியார் அவர்கள் இங்கு வந்துவிட்டார்கள். எந்த மன்னருக்கு எதிராக இந்த போராட்டம் நடத்துவதற்காக தந்தை பெரியார் அவர்கள் இங்கு வந்தார்களோ அந்த மன்னர் ஆட்சியே அவருக்கு பெரிய வரவேற்பை கொடுத்தது. ஏனென்றால் அந்த மன்னர் குடும்பத்துக்கு தந்தை பெரியாரை நன்கு தெரியும். ஈரோடு வந்தால் மன்னர் குடும்பத்தினர் பெரியாரின் வீட்டில்தான் தங்குவார்கள். அந்த அளவுக்கு நட்பாக இருந்தவர்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மன்னருக்கு எதிராகவே போராடினார் தந்தை பெரியார் அவர்கள். கேரளா முழுவதும் பரப்புரை செய்தார். மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அதனாலேயே தந்தை பெரியார் அவர்களையும் கோவை ஐயாமுத்தவர்களையும் கூட்டத்திற்கு பேசுவதற்கு தடை விதித்தார்கள். தடையை மீறி பேசியதற்காக கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். விடுதலை செய்யப்பட்ட பிறகு நேராக ஊருக்கு திரும்பாமல் வைக்கம் சென்று மீண்டும் போராடினார் தந்தை பெரியார். மீண்டும் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். தந்தை பெரியார் அவர்களுக்கு என்ன சிறப்பு என்றால், இந்த போராட்டத்தில் கைதான மற்ற தலைவர்கள் அனைவரும் அரசியல் கைதிகளாக நடத்தப்பட்டார்கள். ஆனால் தந்தை பெரியாரை மிக மோசமாக நடத்தினார்கள்.
கையிலும் காலிலும் விலங்கு போட்டு கழுத்தில் மரப்பலகை மாட்டி அடைத்து வைத்திருந்தார்கள். இந்த போராட்டத்தில் கைதாகி சிறையில் இருந்த தலைவர்களில் ஒருவரான கே பி கேசவமேனன் அவர்கள் பந்தனத்தில் நின்று என்ற தலைப்பில் மலையாளத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதன் சில வரிகளை மட்டும் நான் படிக்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் ஈரோடு முனிசிபல் கவுன்சிலின் சேர்மனாக இருந்தவரும் ஒரு பெரும் பணக்காரரும் உத்தம தேசாபிமானியுமான ஈவே ராமசாமி அவர்களுக்கு காலில் சங்கிலி மாட்டப்பட்டிருந்தது. கைதுகளது தொப்பி மாட்டப்பட்டிருந்தது. முழங்கால் வரையில வேட்டி அணிந்திருந்தார். கழுத்தில் மரக்கட்டையை மாட்டி கொள்ளைக்காரர்கள் மற்றும் கொலைகாரர்களோடு வைக்கப்பட்டுள்ளார். கேரளாவின் தீண்டாமை சாதிக்காரர்களது சுதந்திரத்திற்காக தமிழ்நாட்டின் மேல்குளத்தை சேர்ந்த இந்து ஒருவர் இப்படிப்பட்ட தியாகத்தை செய்தது எங்களுக்கெல்லாம் புத்துயிர் தந்தது என்று கே பி கேசவமேனன் எழுதியிருக்கிறார்கள். தந்தை பெரியார் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான தியாகிகள் இங்கு வந்து போராடினார்கள். பெரியாரின் மனைவி நாகம்மையார் அவர்களும் அவருடைய சகோதரி கண்ணம்மாள் அவர்களும் இங்கேயே வந்து தங்கி போராடினார்கள். பெரியார் அவர்கள் 74 நாட்கள் இங்கே சிறையில் இருந்தார்கள். 67 நாட்கள் கேரளாவிலே தங்கி போராடினார்கள். மொத்தம் 141 நாட்கள் வைக்கம் போராட்டத்திற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டார் தந்தை பெரியார். காங்கிரஸ் தலைவர் என்கிற அடிப்படையில் அண்ணல் காந்தியடிகளை ராணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். இந்த போராட்டத்திற்கு தலைமை வகித்தவர் என்ற அடிப்படையில் பெரியாருடன் பேசி முடிவெடுத்து விட்டுத்தான் காந்தி அவர்களும் ராணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சென்றார். கோவிலுக்குள் நுழைவோம் என்று ஈவே ராமசாமி சொல்வதை நிறுத்த சொல்லுங்கள், தெருவை திறந்து விடுகிறோம் என்று ராணி சொல்ல, அதனை பெரியாரிடம் வந்து காந்தியடிகள் சொல்ல, நமது இறுதி இலக்கு கோயில் நுழைவு தான் என்றாலும் இப்போதைக்கு முதற்கட்ட வெற்றியை பெறுவோம் என்று பெரியார் அவர்கள் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் வைக்கம் கோயில் சாலைகள் அனைவருக்கும் திறந்துவிடப்பட்டது. இதன் வெற்றி விழா வைக்கத்தில் நடந்தபோதும் மறக்காமல் பெரியாரை அழைத்து பாராட்டினார்கள் கேரளத்து தலைவர்கள். அந்த வகையில் 100 ஆண்டுகள் கழித்தும் தமிழ்நாட்டை மறக்காமல் எங்களை அழைத்துள்ளார் கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள். வைக்கம் பொன்விழாவானது 1975 ஆண்டு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில் நடந்தது. திராவிடர் கழகத்துடைய தலைவர் அன்னை மணியம்மையார் அவர்களும் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களும் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். 1985 ஆண்டு பெரியாருக்கு வைக்கத்தில் நினைவு சின்னம் அமைக்க அடிக்கல் நாட்டு விழாவும் நடந்தது. 3/1/1985 என்று நடந்த விழாவில் அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களும் கேரள வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த பி ஜே ஜோசப் அவர்களும் கலந்து கொண்டார்கள். தந்தை பெரியாரின் புரட்சி மொழிகள் அந்த நூலினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக இந்த விழா ஏற்பாடு செய்திருப்பது மிக மிக பொருத்தமானது. தமிழ்நாடு கேரள தலைவர்கள் சேர்ந்து போராடிய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தந்தை பெரியார், டி கே மாதவன், கே பி கேசவமேனன், ஜார்ஜ் ஜோசப், கேளப்பன், குரூர் நீலகண்ட நம்பூதிரி, மன்னத்து பத்மநாபன், கோவை ஐயாமுத்து, எம்பெருமான் நாயுடு, காந்திராமன், தானுமாலய பெருமாள் போன்ற தியாகிகளை இந்த நாட்டு மக்களுக்கு மீண்டும் நாம் அறிமுகம் செய்தாக வேண்டும். அவர்களது உணவை நம் மாநிலத்து மக்கள் பெற்றாக வேண்டும். நேற்று முன்தினம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில்
வைக்கம் நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்கும் வகையில் விதையன் 110 கீழ் அறிக்கை ஒன்றை நான் அளித்தேன். வைக்கம் போராட்டத்தை நூற்றாண்டு நினைவாக பல்வேறு முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசின் சார்பில் செய்ய இருப்பதாக நான் சொல்லியிருக்கிறேன். வைக்கம் சத்தியாகிரகம் 100 வார்ஷிகத்தின் ஆத்தியப்படைகளில் ஒன்றாகி பல அதிகமான் எழுதிய வைக்கம் போராட்டம் புஸ்தகத்தின் மலையாள விவர்த்தனம் இன்று பிரகாசனம் செய்யணும். தமிழ்நாடு சர்க்காரின் கூட இச்சந்தர்ப்பத்தில் பிரவர்த்திச்ச கேரளத்தில மிகச்ச பப்ளிஷிங் ஹவுஸ் ஆக டிசி புக்ஸ் என்ற நன்னி அறிவிக்கணும். பெரியார் நினைவகம் சீரமைக்க 8 கோடி 14 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது. பெரியார் சிறை வைக்கப்பட்ட அருவிக்குத்து சிறை வளாகத்தில் புதிய நினைவகம் அமைக்கவும் தமிழ்நாடு அரசு நினைக்கிறது. உரிய முறையான அனுமதி கடிதத்தை கேரள அரசுக்கு நாங்கள் விரைவில் அனுப்பி வைப்போம். தமிழ்நாட்டில் பிறந்து விட்டதால் தந்தை பெரியார் அவர்கள் தமிழர்களுக்கு மட்டுமான தலைவர் அல்ல, இந்தியாவுக்கு மட்டுமான தலைவர் அல்ல, உலக முழுமைக்குமான தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அவர் முன்மொழிந்த கொள்கைகள் அனைத்தும் நாட்டுக்கும் அனைத்து மக்களுக்கும் பொதுவான சிந்தனைகள். எனக்கு எந்த பற்றும் இல்லை, மனித பற்று மட்டுமே உண்டு என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், பகுத்தறிவு, ரேஷனாலிட்டி, சமதர்மம், சோசியலிசம், சமத்துவம், ஈக்குவலிட்டி, மானுடப்பற்று, ஹியூமனிசம், இரத்த பேதமில்லை, நான் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் பிளட், பால் பேதமில்லை, நான் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ஜெண்டர், சுய முன்னேற்றம், செல்ஃப் டெவலப்மெண்ட், பெண்கள் முன்னேற்றம், விமன் எம்பவர்மெண்ட், சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ், மதச்சார்பற்ற அரசியல், செக்குலர் பாலிடிக்ஸ், அறிவியல் மனப்பான்மை, சயின்டிபிக் டெம்பர், இவைதான் பெரியார் இயக்கத்தின் அடிப்படை. இவை உலக முழுமைக்குமான கருத்தியல்கள் தான். இந்த கருத்தியல்களை வென்றெடுக்க நாம் அனைவரும் உழைத்தாக வேண்டும். எத்தகைய சனாதன காலத்த பல்வேறு போராட்டங்களின் மூலமாக நாம் கடந்து வந்துள்ளோம் என்பதை இன்றைய இளைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லும் பணியை இரு மாநில அரசுகளும் செய்தாக வேண்டும். மீண்டும் சனாதன வர்ணாசிரம சாதியவாத மதவாத சக்திகள் கோலோச்சு நினைக்கும் காலத்தில் நமக்கு இந்த கடமை அதிகம் இருக்கிறது. இதற்கு பெரியார் என்ற பெருவிளக்கு நமக்கு பயன்படும். வைக்கம் போராட்டம் கலங்கரை விளக்காக அமையும். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எத்தகைய ஒற்றுமையுடன் போராடி வென்றோமோ அதே போன்ற ஒற்றுமையுடன் செயல்படுவோம். வைக்கம் சமரநாயகர் வாழட்டே, சோசியலிச போராட்டங்கள் ஜெயிக்கட்டே. நன்றி, வணக்கம்.